హరి ఓం. ఇడేరంతేదితే సరస్వతి ప్రియే ప్రేయసి మహి విశ్రుత్యేతాని తే అగ్నియే నామాని సుకృతం మా దేవేషు బ్రోతాదితి దేవేభ్యయేవై నమావేదయతి అన్వైనం దేవా బుధ్యంతే. హరి ఓం. వేదే సంజాతఖేదే మునిజనవచనే ప్రాప్త నిత్యావమానే సంకీర్ణే సర్వవర్ణే సతి తదనుగుణే నిష్ప్రమాణే పురాణే మాజావాదే సమోదే కలికలుషవశాతి శూన్యవాదే వివాదే ధర్మత్రాణాయయో భూత్ సజయతు భగవాన్ విష్ణుఘంటావతారః. భాద్రపదమాసగత విష్ణువిమలర్క్షే వెంకటమహిద్రపతి తీర్థదినభూతే ప్రాదురభవజ్జగతి దైత్యరిపుఘంటా హంత కవితార్కిక మృగేంద్ర గురుమూర్త్యా శీరన్రుధూప్పల్ తిరువేంగడముడియాన్ పారన్నొచ్చున్న పడమొళిగల్ ఊరన్రుధానే అమయాదో దారణయల్ వాళ్వార్కి వనేరప్పోమడమం வாழ்வு. அடியார்களிடத்தில் விண்ணப்பம். அடியேன் ரொம்ப அசக்தன், காலப்பிரஜையே இருக்கிறது. இப்போ அப்போதே 9 காலாய்ப்பு எடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் முடிச்சுவிட்றேன். தேசிகனுடைய ஒரு வார்த்தைகள் சொல்கிறதுக்கு நாம் ஆரம்பம் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு விதமாக பைத்தியமே உண்டாகி போய்விடுறது. எனக்கு சின்ன வயசுன்னு தேசிக பைத்தியம் ரங்காச்சாரன்னுட்டே பெயர். ஆகையாலே ஒரு விதமாக தேசிகருடைய இந்த ஆல் ஃபேசட்டட் ஒரு வக்தித்வத்தை நாம் நினச்சிக்கொண்டுதேன்னா அவர் ஒரு மார்க்கத்தில் இல்லை, அனந்தமான மார்க்கம். எனக்கு அவருடைய காவியம், அவருடைய நாடகங்கள், அவருடைய கண்ட காவியம், அவருடைய மகாகாவியம், அவருடைய தரிசனங்கள், டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ், பிராகிருதம், அதுபோலயே பிராகிருதம், பிராகிருத பாஷே, சம்ஸ்கிருத பாஷே, தமிழ் பாஷே, எல்லாத்துலேயும் கூட ஒரு மகா பரிணத்தன் அடைஞ்ச பரிணத்தத்தை அடைஞ்சிருக்கும்படியான ஒரு மகாவித்வான், நம்ம காலம் பார்த்துருக்கும்படியான காலபுருஷன், ஒரு விதமான யுக புருஷர். ரங்கப்பிரிய சுவாமிகள் சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த சுவாமியை, அவர் ஒரு யுக புருஷர், யுக புருஷர்னு சொல்லிக்கொண்டே அவரே நம்மோட சொல்லிக்கொண்டிருந்தார். அப்போ ஏற்பட்ட அந்த மகான், இப்போ நான் ரெண்டு பாஷரும் சொன்னேன், சீரொன்று உப்பல் திருவேங்கட முடியான், இது ரெண்டு பேரும் கூட அதன் துணைக்கு பத்ரபத மாசகதை வேதே சஞ்சாத கேதே சசங்க சக்கரதாஞ்சனாக அனந்தசூரி சூனவே இதாதி ஸ்லோகம், இதெல்லாம் கூட தென்னாச்சாரியாக்கள் சொன்னின ஸ்தோத்திரங்கள். கவனிக்கணும் நாம இத்தியெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சவர் தென்னாச்சாரியா பிரதிவாதி பயங்கரம் கோயில் அண்ணன் சுவாமி என்று ஒருத்தர் எழுந்தார். அவர் சப்ததிரத்ன மாளிகையிலே சொன்ன ஸ்லோகங்களே அத்யாபி இன்னிக்கும் சசங்க சக்கர அஞ்சனாக அனந்தசூரி சூனவே வேதே சஞ்சாத கேதே அப்படி வந்து அப்படி பத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்ச்சே இத்தியாதிகள்லாம். ஷீரொன்று உப்பல் நம்படியான பாஷரன் டிஸ்பியூட்டட். இந்த பாஷரம் விளலோகாச்சார சுவாமி சாட்சிதுன்னு சொல்கிறதாக அநேக பேருடைய நம்முடைய ஒரு நம்பிக்கை. ஆனதுனாலே இது எப்படி இருக்கிறதோ நமக்கு விஷயம் தெரியாது. அனுசந்தானம் வந்தோம் அப்படியே விளலோகாச்சார சுவாமி சாதித்த ஒரு பாசுரம் என்றதாக அண்ணா ஒன்று. அத்தனுடைய தாத்பரியம் என்னன்னா அவர் வந்து இதே பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சப்ததிரத்ன மாளிகையிலே பரஸ்யதம் வாபி பரஸஹசிரம் ஸ்ரீவேங்கடாச்சாரிய கிருதா பிரபந்தாக தத்ர ஆலம் ஏகாக புக்தி முக்தியோஹோ கஸ்தான் சமஸ்தான் கணயேத் சமஸ்தான் என்றார். அவருடைய கிரந்தங்கள் எவ்வளவு கிரந்தங்களை எழுதியிருக்காருன்னு கணக்கிட முடியாது. அப்பேற்பத்தில் ஒரு கிரந்தத்தை நாம் வாய்ந்து அத்தியனம் பண்ணாலும் கூட இது தேசிகோபாசனையாக இருக்குது. நாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தேசிகனுடைய உபாசனம் பண்ணுறோம். என்னமோ இந்த காலத்தில் இத்தனை பேர் சேர்ந்திருக்கோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு பேர் ஸ்திரீ, இவரு பேர் புருஷாக்கள், தேசிகனுக்கு ஆத்மசமர்ப்பணம் பண்ணிக்கொண்டு இவ்வளவு பேர் இந்த இடத்துல சேர்ந்து பகவான் வேதாந்தாச்சாரியனை நாம் அனுபவிக்கிறோம்னா நிஜமாக நம்முடைய பெருமை. எனக்கு சப்தசதாப்தி 700th பர்த்டே, 700 இயர்ஸ் பர்த்டே, அப்போதும் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். டிஆர் சுவாமிகள் வந்திருந்தார் எல்லா ஊர்லேயும். கண்டையை ஒரு
அப்போ எல்லா இடத்துலையும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தார். எல்லா திவ்ய தேசத்துலேயும் அவர் அவர் துணையில் கொஞ்சம் தூரம் போக முடியான ஒரு ஒரு பாக்கியம் எனக்கு ஆப்புது. இன்றைக்கி 750th இயர்லேயும் கூட நான் பாகம் வகிச்சு கொண்டிருக்கேன் அவனுடைய கிருபை. அவர் எனக்கு சின்ன வயசுக்குள்ளே 10 வயசுக்குள்ளே தேசிக மந்திரம் உபாசனம் தேசிக மந்திர உபதேசம் ஈவுன்னி கிருஷ்ணமாச்சார சுவாமிகளின்னா அந்த மந்திரத்தை நான் இன்னை வரையிலும் கொஞ்சமும் விடாமல் உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய அனுகிரகம் தான் எனக்கு என்மான ஒரு 4 அக்ஷரம் வந்ததுன்னா ஒன்று ஆச்சாரியாக்களுடைய ஒரு அனுகிரகம் அப்படி பலிக்கிறதுன்றதுக்கு இது ஒன்று. நடாது ஒரு அம்மாள் சுவாமி எல்லா அந்த காலத்துக்குள்ளே இருக்கும்படியான அபிப்பிராய பேதங்களை இருந்த சுவாமி எல்லாரும் கூட அன்வைச்ச ஒரு காலக்ஷேப கோஷ்டி ஒரு காலக்ஷேப கோஷ்டி அம்மாள் கோஷ்டின்னு சொல்கிற நடாதூர் அம்மாள் கோஷ்டின்னு சொல்லி பெரியவாச்சான் பிள்ளைகளாட்டம் அப்படியே வந்து 36 அறுப்படி எழுதின சுவாமிகளாட்டம் அப்படியே வந்து ஆத்ரேய ராமானுஜர் சுதர்சன பட்டர் இவா எல்லாரும் கூட இந்த காலக்ஷேப கோஷ்டியில் காஞ்சிபுரத்துக்குள்ளே அன்வயிச்சிருந்தார்கள். அப்போ சுவாமியை ஆத்ரேய ராமானுஜர் சின்ன குழந்தையான இந்த வேதாந்த தேசிகரிய சபைக்கு கூட்டி கொண்டு போனார். இந்த குழந்தைய மடிமேலே ஒப்போத்திச்சு கொண்டு நடாதூர் அம்மாள் 95 இயர்ஸ் ஓல்ட் அந்த மகானுபாவன் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். தடுவரார் குழந்தையை தடுவரார் அந்த வர்ச்சஸை பார்க்கிறார். முன்னே இந்த குழந்தை ஆகும்படியான பெரிய ஞானம் பெரிய சர்வி சேவை ராமானுஜருடைய சித்தாந்தத்துக்கு அவர் பண்ணும்படியான ஒரு சேவை இதுகள் எல்லாத்தையும் கவனித்தார். கவனித்து இந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுறார். சியாதசவு 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 அந்த குழந்தையை தலையிருந்து குடிச்சு அடி கடிய கால் வரியிலும் கூட தடவரார். ஒரு ஒரு ஆசீர்வாத ஸ்லோகத்தை சொல்கிறார். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மத பூயாக த்ரைவித்யமான்யஸ்துவம் பூயாக பூரி கல்யாண பாஜனம். இந்த ஸ்லோகத்தை 5 வருஷத்துக்கு குழந்தை எவ்வளவு நாள் 102 வருஷம் சுவாமி எவ்வளவு நாள் இந்த பூமியை அலங்கரிச்சிருந்தாரோ அது வரையிலும் கூட இந்த ஸ்லோகத்தை நினைச்சு வர்ற இந்த சியாதசவ் அந்த ஸ்பரிசத்தை நினைச்சு வர்ற அந்த தாத்தா இந்த குழந்தையே அதை தடுவிருந்த அந்த அந்த ஸ்பரிசத்தை சுவாமி அடிக்கடி ஸ்ரீமத்யாம் சியாதசா ஸ்ரீமத்யாம் சியாதசா வித்யனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிஷிதியா வெங்கடேஷோபிஷிக்தா. எனக்கு எப்படி எத்தால இந்த ஞானம் வந்தது தெரியுமா? எத்தாலே இன்னைக்கு இந்த ஞானம் சுவாமி சொல்கிறார். நமக்கு அந்த தம்முடைய பரிச்சயம் கொடுக்குறார். எனக்கு எத்தாலே இந்த பரிச்சயம் இது வந்ததுன்னு சொல்லிட்டுன்னா அந்த தாத்தா அந்த நடாதூர் அம்மாள் அவர் சியாதசவு சியாதசவு சியாதசவுட்டு தடவினார். ஸ்ரீமத்யாம் சியாதசா விதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாப்யாம். ரெண்டு ஆச்சாரியாக்களை பற்றி எவ்வளவு தடவை நினச்சிக்கிறாரோ அத்திரே ராமானுஜரியும் அப்படியே நடாதூர் அம்மாளியும் கூட அத்திரே ராமானு சம்யக் திருஷ்டேர சர்வம் சகனிஷிதியா வெங்கடேஷோபிஷிக்தா. சுவாமி வந்து கண்டாவதாரம்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு நாம் சொல்றதுன்னு அன்னைக்கு அன்னைக்கே ஒரு பிரசித்திக்கு அப்படியே வந்துட்டு இருந்தார். சுவாமியினுடைய வாக்காளியே கேளுங்கோ பிரதி ஒரு நாடகத்திலையும் காளிதாசன ஆட்டம் பவபூதிய ஆட்டம் பாசன ஆட்டம் விசாகதத்தன ஆட்டம் குதிரா ராட்சசக்காரன ஆட்டம் எந்த எவ்வளவே எல்லா நாடகக்காராலும் கூட தங்களுடைய பரிச்சயத்தை கொடுக்கிறார். அப்படியே சுவாமி வேதாந்த தேசிகனும் கூட தன் சங்கல்ப சூரியோதயத்தினுடைய ஆரம்பத்துக்குள்ளே தன்னுடைய பரிச்சயம் கொடுக்கிறார். தீரங்கநாத திவ்யாஜாலப்த வேதாந்த தேசிக பதா தீரங்கநாத திவ்யாஜாலப்த வேதாந்த தேசிக பதா. எனக்கு என்ன ஒரு பெரிய மகாராஜா எனக்கு விருது கொடுத்தான்ற இன்னொரு மகாராஜா கிட்ட கை போ காற்றில்லே மகானுபாவன் வித்யாரண்யருடைய விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு கூப்பிட்ட சுவாமி போகலே வைராக்கிய சதகம் எழுதின சுவாமி ரங்கராஜன் கொடுத்த விருந்தை வாங்கிக்கோர சொல்றார். ஸ்ரீம் ஸ்ரீ ரங்கநாத திவ்யாஜா லப்த ரங்கநாதனுடைய திவ்யாஜ்யம் லப்த வேதாந்த ஆச்சாரிய பதா தன்மஹிஷி பிரதத்த கவிதார்க்கிக சிம்ஹா. அவருடைய பத்னி தீரங்கநாயகி அவள் கொடுத்த கவிதார்க்கிக சிம்ஹான்படியான ஒரு விருது இந்த ரெண்டு விருதோடு இருக்கும்படியான நான் இந்த ட்ராமாவே எழுதுறேன். எந்த கவியும் கூட இவ்வளவு தூரம் 3 சம்பிரதாயம் பார்க்குறோம் 3 சம்பிரதாயத்திலையும் கூட எனக்கு ஒரு அபிப்பிராயம் இவர் போல ஒரு தலை அற்புதமான ஒரு ஜானி வந்ததே இல்லை.
யாரும் கூட ட்ராமட்டிஸ்ட் இல்லை, ட்ராமட்டர்ஜி தெரிஞ்சவா இல்லவே இல்லை. இவ்வளவு பேர் ஆச்சாரியாக்கள் மத்தியத்திலையும் கூட எத்தனை என் நாட்டகே என்னது நசச்சில்பம் நசா வித்யா, அவருக்கு டான்ஸ் நல்லா தெரியும், சங்கீதம் நல்லா தெரியும், மேத்தமேட்டிக்ஸ் நல்லா தெரியும், கெமிஸ்ட்ரி நல்லா தெரியும், ஃபிசிக்ஸ் நல்லா தெரியும். அவருக்கு தெரியாதது சம்டைம்ஸ் சொல்றார், வைத்திய சிகிச்சகாக புருஷத்வேஷணம் ஸ்திரீயம் சனை சனைஹி சமாரோபயந்தி. சில இடத்துக்குள்ள இப்படி ரோகங்களும் உண்டுன்றார் கீதாபாஷ்யத்துக்குள்ளே. சில இடங்களுக்குள்ள சில ஸ்திரீகளுக்கு புருஷனே பார்த்தா காரதில்லை, புருஷன் கண்டா துவேஷம் இருக்கிறது, பறக்குச்சியே இந்த துவேஷம் இருக்கிறது, இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு சிகிச்சை சொல்றார் சுவாமி. மனோரோக சிகிச்சகாக புருஷத்வேஷிணம் ஸ்திரியம் யதா பரிசரந்தி. நல்ல நல்ல வாசனைத்த சொல்கிறான், நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இருக்கோம்னா எப்போதும் கூட பேஷன்ஸுக்கு என்ற அப்படி என்று துவேஷம் இருந்தாலும் கூட, மனசிலே துவேஷம் இருந்தாலும் கூட அவளை பற்றியும் நல்ல வார்த்தைகளை சொல்லணும் என்றார் ஸ்ரீமத். அவர் சொல்கிறார் நாராசு தன்னுடைய தகப்பனாருடைய பரிச்சயம் கொடுக்குறார். இப்பேற்பட்ட அவர் தனக்கு சொல்லிவிட்டு அந்த நாடகத்தினுடைய ஆரம்பத்துக்குள்ளே சொல்கிறார், நான் கண்டாவதாரம், நான் கண்டாவதாரம் என்றது நான் சொல்லிக்கிறது இல்லைப்பா. இந்த காலத்தில் என்னுடைய காலத்துக்குள்ளே எவ்வளவு பேர் வித்வான்கள் இருக்காளோ அவ்வளவு பேர் வித்வான்களும் கூட என்னை கண்டாவதாரம் சொல்லி கண்டா கோஷமாக கோஷணம் பண்றா என்றார் சுவாமி. வித்ராசினி விபுத வைரவருதினாம் பத்மாசனேன பரிசார விதௌ பிரயுக்தா உத்பிரேட்சதே புதஜனை உபபத்தி நாம் கண்டாஹரே சமஜனிஷ்ட யதாத்மனேதி. கண்டாநாதம் பண்ணணும், சாஸ்திரங்கள் சொல்றது கண்டாநாதம் பண்ணணும், எல்லா இடத்துலையும் சொல்றா, எல்லா சம்பிரதாயத்திலையும் உண்டு கண்டா. எதுக்காக சொன்ன வித்ரா, அந்த கண்டையினுடைய ஒரு அந்த ஒளி இருக்கிறது, அத்தனுடைய ஒரு ஸ்வரூபம் எதுன்னு ஆத்துக்குள்ளே அந்த கண்டாநாதம் கேட்டுதுன்னு துஷ்ட சக்திகள் ஒன்னே இருக்காது. இதுதான் பஞ்சராத்திராகமும் சொல்றது. ஆனதுனாலே வித்ராசினி விபுத வைர வருஷினாம் பத்மஹாசனேன பரிசார விதௌ பிரயுக்தா. பர சதுர்முக பிரம்மா திருவேங்கடமுடியானுடைய திருவாராதன கிரமத்துக்குள்ளே இந்த கண்டையை அவருக்கு நிவேதனம் பண்ணானா சமர்ப்பிச்சானா, அந்த கண்டையே வேதாந்த தேசிகராக பறந்ததுன்னு சொல்லி உத்ரேக்ஷதே புதஜனைஹி உபபத்தி பூம்னா கண்டஹாஹரே சமஜனிஷ்ட யதாத்மனேதி. கண்டையே இப்படி பறந்ததுன்னு சொன்னா அவருடைய துவனி அப்படி இருக்கணும், கண்டா கோஷம். சில பேருடைய கண்டம் பாருங்கோ, அந்த கண்டத்தில் அற்புதமான கண்டம், எவ்வளவு வயசாகட்டும் அந்த கண்டத்துக்குள்ளே ஒரு திவ்ய மாதுரியே இருக்கிறது. அப்படி தேசிகனுடைய கண்டத்துக்குள்ளே அந்த மாதுரியை இருந்திருக்கிறதுனாலே கண்டாஹரே சமஜனிஷ்ட யதாத்மனே தீ. அந்த சுவாமியினுடைய ஒரு சந்தேஷம் கேட்டு அந்த நாடகத்தினுடைய கடைசியில் ஒரு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் சொல்கிறார், ரெண்டு ஸ்லோகத்தோடு முடிக்கிறேன். அப்போதே அங்கீ குருவந்தோ, என்ன அழகானப்பா, எங்கே போகிறோம்? அவருக்கு ரெண்டு உடையவர், பெருமாளுக்காட்டில் உடையவர் பெரியவர் அவர். நான் மூணு பேரையே பார்க்குறேன் நம்முடைய சித்தாந்தத்துக்குள்ளே. திருவரங்கத்த முதனர், ரெண்டாவது மனவாளமா முனிகள், மூணாவது வேதாந்த தேசி. மூணு பேரும் இத்திராச்சரியை அனுபவிச்சுவார். திருவரங்கத்த முதனர் அனுபவிச்ச கிரமம் வேறு. நூறு பாசனங்களும் போகிற பாருங்க, அத்தனுடைய அர்த்தம் நன்னா அனுபவிக்கணுமா சின்ன. மைசூர் ஆண்டவன் சாதிச்சிருக்கும்படியான அற்புதமான ராமானுஷ நூத்தந்தாதி அர்த்தம் பார். அந்த மகான் மகா கிருதி ரத்னங்களை பண்ணியிருக்கார். ஒரு பாதுகா சாஸ்திரம் நான் மைசூர் ஆண்டவன் சொல்கிறேன். மைசூர் ஆண்டவன் பாதுகா சாஸ்திரத்தை கன்னடத்துக்கு எழுதியிருக்கார். அப்படியே ராமானுஷ நூத்தந்தாதி கன்னடத்துக்கு பண்ணியிருக்கார். தேசிக பிரபந்தம் எல்லாம் கன்னடத்துக்கு அற்புதமான ஒரு தாத்பரியத்தோடு எழுதியிருக்கார். அனுபவிக்கிறதுக்கு ஆனந்தமாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு மகான் நம்மளே இருந்தார், அப்பேற்பட்ட ஒரு ஞானி இந்த பரம்பரையில் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டே நமக்கு ஆனந்தமாக இருந்தது. அதெல்லாம் எழுதியிருக்க அமுதனார் பெருமாளுடைய எதிராஜருடைய திருமேனியை அனுபவிக்கிறார். மனவாளமா முனிகள் பாபே கிருதேதி பவந்தே பயானு தாப தாபாஹ கதம் பவந்தி மோஹனமே நபவதீய பயாதிலேஷ தஸ்மாத் புனப் புனரகம் யதிராஜ குர்வே.
விஜயராஜரை பற்றி ஆத்மசமர்ப்பணம் பண்ண அவருக்கு சரமபரவ நிஷ்டே பனவாள மாமனிகளுக்கு வில்லலோகாச்சாரியர் சுவாமிகள் அந்த பரம்பரையில் ஆச்சாரிய பருவ நிஷ்டே ஆச்சாரியரே பரிசி எல்லாருக்கும் உண்டு தான் எல்லா ஆச்சாரியாக்களும் அப்படி தான் அனுபவிச்சிருக்கா அப்படியே அங்கீகாரம் பண்ணியிருக்கார். ஆனால் நம்ம வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தியில் இவர் ரெண்டு பேரையும் கலந்து அனுபவிக்கிறார். முன்னே வரும்படியான மனவாள மாமனிகளுடைய அந்த ஆத்மசமர்ப்பண கிரமம் அப்படியே திருவரங்கத்த முதனார் அனுபவிச்சிருக்கும்படியான யதிராஜருடைய திவ்ய திருமேனியனுடைய அனுபவம் இது பரியாப்தம் பரியஜைஷம் கணசரண கதாம் ஆக்ஷபாதம் சிசிக்ஷே மீமாம்சா அவருடைய நம் வேதாந்த தேசிகருடைய திருமேனி பாரு இன்னைக்கு யாரோ நம்ம யதிராஜரோ யாரோ சொல்லி நம்ம முரளி சுவாமிகள் சொல்லிக்கொண்டு இருந்தார் அவருடைய திருமேனி பாருங்கோ அத்தனை தஷ்டபுஷ்டமாக இருக்குதுன்னா ஒவ்வொரு அவங்கங்களும் கூட ஒரு ஒரு சாஸ்திரம் அது அத்தனை தஷ்டபுஷ்டமாக இருக்கிறது என்ன பரியாப்தம் பரியஜைஷம் கணசரண கதா அத்தனை நாள் மாம்சலாத்மா என்னுடைய என்னுடைய பாடியில் இருக்கும்படியான ஒவ்வொரு ஒவ்வொரு தாதுவும் கூட ஒவ்வொரு சாஸ்திரமாய் போயிட்டு இருக்கிறதுன்றார். யதிராஜருக்கு அப்படி ஆயிருந்தது அப்படி எனக்கு என்னும்படியான அத்த ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக அத்த தன்னுடைய நேம் சொல்லாமல் அப்படி சொல்லி கொண்டிருக்கார். பரியாப்தம் பரியஜைஷம் கணசரண கதாம் ஆக்ஷபாதம் சிசிக்ஷே மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனிஷி முஹு சாங்கயோகௌ சமாக்கியௌ இத்தம் தைத்தைரியதீந்திர த்ருடித பகுமுருஷா தந்திர காந்தாரவாந்தை அந்தர்மோகக்ஷபாந்தை கிமிஹனஹ சிந்தனம் சிந்தனியா என்ற அந்த ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் ஆடிவிதி ஸ்லோகமும் அற்புதம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கோம் தேசிகன் கடைசியில் அந்த மெசேஜ் ஒரு கொடுக்குறேன். இத்தனை சாஸ்திரங்களை எழுதி எல்லாம் உடையோருக்கு சமர்ப்பிச்சு சுவாமி ஜெயதி பாதுகா சாஸ்திரத்துக்கும் யதிராஜருக்கு எந்த ஒரு சம்பந்தம் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை பரதனுக்கு மங்களம் பண்ணாரா ஆல்ரைட் அப்படியே யதிராஜருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அங்கே அவர் விடுறது இல்லை அந்த யதிராஜு நம் டிராம் சுவாமி எங்கார் சுவாமிகள் அற்புதமாக ராமானுஜரியம் வேதாந்த தேசிகரியம் அனுபவிக்கிறார். டிராம் சுவாமிகளுடைய லேகனங்கள் இருந்தார் பாருங்கோ அதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி நாலாறு பேருக்கு கொடுங்கோ அந்த அவர் சொல்கிறார். கடைசியில் அந்த அந்த சங்கல்ப சூரியத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்குறார் நமக்கு எல்லாருக்கும் அங்கீகுரு வந்து அகலுஷிய நித்யம் அத்தியாத்ம வித்யா எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறார். ஜெகத்தில் இருக்கும்படியான எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி. என்ன பிரார்த்தனம் எல்லாரும் அத்தியாத்ம வித்யை வாசிங்க வைப்பா எல்லாரும் ஆத்ம வித்யை வாசிங்க வைப்பா மனசாந்தி வேணுமா மன பேசா வேணும் வர இந்த பக்கத்தில் பேசுறதுக்கு சுரு பண்ண அவர் அத்தனை தடவை சொல்லியிருக்கார் மறுபடியும் பேசுறீங்களே இதுவா அடம் பேசுறதுக்கு நான் வார்த்தை சொல்றேன்றதுன்னு ஆச்சாரியுடைய ஸ்ரீ சுக்தி அனுபவிச்சு கொண்டிருக்கேன் ஆய் போச்சு ரெண்டு ஆறு நிமிஷம் தான் அங்கே அவர் சொல்றார் மனசாந்தி வேணுமா அத்தியாத்ம வித்யை வாசிங்க அதே அங்கே அகலுஷதியாக அத்தியாத்ம வித்யை வாசிக்கும்படியான காலத்துக்குள்ளே மனசில் பிரத்வேஷாதிகள் வேண்டாம். நாமும் கூட அப்படியே நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை எல்லா ஆச்சாரிய பரம்பரையும் ஒன்றே தான் ரெண்டு பரம்பரையும் ஒன்றே தான். அந்த பரம்பரையில் வந்திருக்கும்படியான எல்லா ஆச்சாரியாக்களுடைய ஸ்ரீ சுக்திகளையும் கூட நாம் அனுபவிக்கலாம். ஆனதுனாலே அங்கி அவர் சொல்கிற அங்கீகுருஹந்து அகலுஷதியாக நித்யம் அத்யாத்ம வித்யா ஆத்யோ தர்மகா சுதா இது அவருடைய ஆசைப்போம். இந்த ஆசை இதுக்காக தான் உயிர் விட்டார் சுவாமி. அவருடைய ஒவ்வொரு மூச்சும் கூட வேதான் ராமானுஜருடைய சம்பிரதாயத்துக்காக வைதிக சம்பிரதாயத்துக்காக சனாதன தர்மத்துக்காக சனா எல்லா ஆச்சாரியாக்களாக தான் சனாதன தர்மத்துக்காக தான் அவளுடைய உயர் விட்டுருக்க தேசியனும் கூட ஆத்யோ தர்ம புருஷதோ வசுதா ஆசிஷா பாரவர்த்தி தேவஸ்ரீமான். இந்த கிரந்தம் யாருக்கும் இந்த நான் யாருக்கும் சமர்ப்பிச்சு முடியல யாருக்கும் வேண்டாம் யாருக்கும் காட்டுறதும் இல்லை இந்த கிரந்தத்தை. நிஜமா அத்தமான ஒரு காவியம் ஒரு ஸ்திரீ ஹிருதயம் பார்க்கணுமானா ஒரு புருஷ ஹிருதயனே பார்க்கணுமானா தேசிகனை கேளுங்க. ஹார்ட் எக்ஸ்பர்ட் அவர் அவர் ஹார்ட் எக்ஸ்பர்ட் ஒரு திருஷ்டியிலே அவர் ஒரு இடத்துல சொல்றார் பொண்ணு பெண்ணை பற்றி சொல்றார் காளிதாசன் சொன்னா வியாமா குலசியாதயா பண்ணு பசங்கள் எப்போதும் கூட ஆத்துக்கு பறந்த ஒரு களங்கம் நானவன் இது கண்ணுவர் சொல்கிறார் பெண்ணை சொல்லி பெண்ணை தான் சொல்கிறார் நீ வளர்த்து பண்ணு எனக்கு
நான் என்னுடைய வயலில் நீ பறக்கல, நீ எனக்கு வழக்கு பண்ணு, ஆனாலும் நான் சொன்ன வார்த்தைகள் மனோக சோபி சந்தகா லௌகிகஜாஹா வயம் என்றான் காளிதாசன். என்ன, நான் காடிலே வளர்ந்தவன், ஆனாலும் நீ வளர்த்த பொண்ணு, ஆனாலும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சோ வேண்டாம். நாலு வார்த்தையை சொல்கிறேம்மா, ராஜஸ்தானத்துக்கு போயின்ட்டுருக்காய்மா, ராஜாவனுடைய பத்னியாய் போயின்ட்டுருக்காய்மா, என் வார்த்தையை கேளுமா அப்படின்னு சொல்லி நாலு வார்த்தையை சொல்கிறார். சச்சுஸ்ரோஷஸ்வ குருன் குருப்ரிய சகி விருத்திம் சபத்னி ஜனே. இப்படி இருமா, மாமியார் மாமனார்கள்லாம் இருக்கா, இந்த இடத்துல யாரே இருக்கலையம்மா, நான் ஒன்றையே பிரீத்தியை கண்டுவிட்டேனும்மா, அந்த இடத்துல மாமியார் இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், அவனுக்கு மச்சினமார்கள் இருக்கலாம், எல்லாரையும் நன்னா பார்த்துக்கோம்மா. நான் உனக்கு பணமே காட்டில்லைம்மா, ஆனால் பணம் காட்டாமல் இருந்தாலும் கூட கிருபணையாக வேண்டாம்மா, அங்கே போய் பூயிஷ்டம் பவ தட்சிணா பரிஜனே பாக்யேஸ்வனு சேகினி. எதுவே மகாராணி ஆனாய் நாளைக்கு நீ, நான் இங்கே என்னுடைய ஒரு வனத்து பெண்ணாய் நான் உன்னை அனுப்புகிறேன், ராஜா உன்னை மகாராணியாக பண்ணலாம், ஆனாலும் அகங்காரம் வேண்டாம்மா, அகங்காரம் இல்லா. என்ன அழகாக சொல்கிற கண்வர் பிரம்மச்சாரி, வளர்த்த பெண்ணுக்கு சொல்கிற இத்தனையும் சொல்லி கைவிட்டார். வாமா, இப்படி இதுக்கு எதிர்த்தட்டாக இருந்தது என்ன, அந்த பெண்ணுக்கு குலத்துக்கு பறந்த களங்கம்மன்னர். இங்கே பாரு சுவாமி தேசிகன், இந்த ருக்மிணி கல்யாணமாக இருந்து, ருக்மிணி கல்யாணமாகும்படியான காலத்துக்குள்ளே ருக்மிணி கண்ணனோட அவள் ஃபஸ்ட் எல்லோ பானவள், ஃபஸ்ட் நம்முடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே எல்லோ பானவள் அவள் ஃபஸ்ட்டு. கிருஷ்ணன் தான் ஃபஸ்ட் கிட்னாப் பண்ணுவான் அவளையே இருக்கட்டான். இந்த இடத்துக்குள்ளே கடைசியிலே சொல்கிறார் ருக்மிணி கல்யாணம், நீங்கள் வாசிக்கணும் வாசிக்கணும். வெத்திலேயே வர்ணம் பண்ணுறார் சுவாமி, க்ஷமிக்கணும் ஒரே ரெண்டே வார்த்தை, வெத்திலேயே வர்ணம் பண்ணுறார். வெத்திலே மைசூர் வெத்திலே பார்த்துருக்கலாம் நீங்கள், அத்தனை அற்புதமாக என்ன கலர்ஃபுல்லாக இருக்கிறது, மார்க்கெட்டுக்கு போய் பாருங்கள், மைசூர் மார்க்கெட் அத்தனுடைய கலர் பாரம். இவரைய கேளம் தேசிகரிய, வெத்திலே கண்ணன் வெத்திலே மடித்து கொடுக்குறான், தன்னுடைய பத்னிகள் எல்லாருக்கும் கொடுக்குறான், அவள் மடித்து இவனுக்கு கொடுக்குறான், இப்படியெல்லாம் சாப்பிட்றான், ஆனந்தமாக இருக்கான் கண்ணம். இருபத்தி நாலாவது சர்க்கத்துக்குள்ளே பட்ட மகிஷிகளோட கிருஷ்ணா அனுபவிக்கும்படியான போகத்தோட அந்த யாதவாபீதியத்தை முடிக்கிறார், மங்களம் பண்ணுறார். அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், சகயுவதி கபோல பாண்டராபி. அதை எங்கே பார்த்தாரோ தெரியாது. வெத்தில எப்படி எந்த கலர், அத்தனுடைய காம்ப்ளெக்ஷன் எப்படி இருக்கணுமாம்னா, துருக்கிச்சு இருக்கா போகிறோம், அதுலேயும் கூட ஈராக் ஈரான் ஸ்திரீகளாகும்மா. தேசிகம் எங்கே எப்படி அங்கே கழுத்தாரோ, எங்கே அங்கே கேட்டாரோ, எங்கே எட்டி பார்த்தாரோ தெரியாது. அந்த கலர் அந்த பதங்களை போனால் சக யுவதி, சகமுன்னா மகாமடனு காட்டிலும் பின்ன இருந்த இரா கிரான், அதுக்கு சகமன்னு பேர் எங்களுக்கு சாஸ்திரங்களுக்குள்ள, நீங்கள் லௌகிக்க ஃபிசியாலஜி அதெல்லாம் வச்சா சகமன் சொல்லிட்டுன்னா இரா கிரான் லேடிஸுக்கு இராக்கின்னு சொல்கிறாரு, சகமன்னு சொல்கிறான். சக யுவதி, நான் யுவதியாக இருக்கணும், அவள் சகதேசத்துவளாக இருக்கணும், இராக்கிரானவளாக இருக்கணும், அவளுடைய கென்னை எந்த அழகாக இருக்குதோ அந்த கலரில் வெத்தலை இருக்கணுமா, இவர் கேட்குறாரு. அந்த கண்ணன் மடித்து கொடுத்த வெத்தலை அத்தனை நல்லா இருந்தால் இவர் எங்கே பார்த்தாரோ தெரியாது. எனக்கு தேசிக அனுபவம் சொல்கிறேன் நான், அவன் கண்ணை குடிச்சு போட்டோம் வெத்தலை அப்படியே இருக்கட்டும், எனக்கு அதுவோ சந்தோஷம் இருக்கட்டும், இவர் எங்கே பார்த்தார் இத்தையெல்லாத்தையும். சகயுவதி கபோல பண்டரா, எனக்கு வாசிக்கிச்சியோ பைத்தியமோ பிடிச்சி போய் விடுது சுவாமி, அதுக்காக தான் ரொம்ப பேரை பிரார்த்திக்கிறேன், வாருங்கோப்பா யாதவா பீதினு சொல்கிறேன், சந்திராலோக்குன்னு சொல்கிறேன், இவர் வாசித்தார், இவர் ஒருத்தர் தான் வாசிப்போம், சுபாஷித நீவியம் அப்படியே இன்னொன்று ஹம்ச சந்தேஷம் ரெண்டு தான் வாசித்தார் போவோம், இது அப்படியே ஆட்டம். சக இப்போ பாரு, சகயுவதி கபோல பாண்டராபி சசிசகல ஈரிவாபா நாகவல்லி பத்ரைஹி. சசிசகலமான சந்திரனுடைய பீஸ்கள், சந்திரனுடைய பீஸ் எப்படி இருக்கிறதோ வெத்திலே அப்படி இருக்கு. ததர்பிதைஹி தாஹா, அவளும் மடிச்சு கொடுக்குறா, இவனும் மடிச்சு கொடுக்குறான், வீணை நுடிக்கிறான் நான் மத்தியத்துக்குள்ளே, அதெல்லாம் எங்கே பார்த்தாரோ தெரியாது. இவன் இவன் பிள்ளாங்கோவில் வாசிக்கிறது எல்லாருக்கும் தெரியும், வீணை நுடிக்கிறது கிருஷ்ணன் தான் கேட்டதில்லை, இவர் தேசியம் தான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துக்கொண்டிருக்கார் பாரு சாபிப்ராய், அவர் ரங்கமன்னார் கேட்டுக்கொண்டிருக்கார், இவங்க இவர் கேட்ட நம்ம முரளி சுவாமி கேட்டு அவர் ரெண்டு பேரும் பேசுகிறா போல இருக்கிறது நான் பார்த்தேன். ஆமாம், பகவத்யான சோபானத்துக்குள்ளே சாபிப்ராய ஸ்மித விகசிதன் சாரோ பிம்பாதர் பேசுகிறா பாரு தேசிகனோட சாபி, அந்த பொன் சிரிப்பு பாருங்க ரங்கமன்னார் பார்த்தேன் மாத்துக்கு, தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம் பார், ரெண்டு பேரும் சிரித்து பேசுகிறா சுவாமி, இதெல்லாம் நீ சொன்னிய யாதவா பீதியில் நல்லா அழகாக இருக்கிறதுன்றார் அவர். ஆமாம் பா, என் கையிலான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்றார் இவர் பாரம். அது கடைசியில் ருக்மிணியை சொல்லிவிட்டு ருக்மிணி கிருஷ்ணநாத்துக்கு வந்து சுகமாக இருக்கா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார் சுவாமி, என்ன உபகம்
உபலபிம்பே சுபகம் உபலபிம்பே சாதகும்பே பிரத்னம். பொண்ணு பெண் காளிதாசன் சொன்னா அப்படி இவர் இவர் சொல்லும்படியான பெண்ணனுடைய வர்ணனம். தேசிகன் பெண்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார். தட் இஸ் தி பியூட்டி. இது எந்த காபி எந்த ஆச்சாரியன் சொல்லியிருக்கான் பார்த்து வாருங்கோ பார்த்து. தேசிகனுக்கு பின்னே இருந்த ஆச்சாரியாக்களும் பாருங்க, முன்னே வந்த ஆச்சாரியாக்களையும் பாருங்கோ. இவ்வளவு தூரம் சோசியலாஜிக்கா சோசியலாஜிக்கல்ல பிரயத்தப்பட்டிருக்கும்படியான பிரதி ஒரு நுக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் ஒரு நம்முடைய சிஸ்டம் நம்முடைய சொசைட்டி எல்லாம் தெரியும் சுவாமி. சுவாமிக்கு அதெல்லாம் தெரியும். அதுதான் ஆச்சரியம் என்று சுவாமி. கனதி அவர் சொல்கிறார் பெண் எப்படி இருந்த பரந்தாத்துலேயும் நல்ல நன்னாவே நன்னா படிக்கிறார் நன்னா இருந்தது என்ன சமத்தா இருந்தது என்ன உற்சுகமாக இருந்தது என்ன உற்சாகசாலியாக இருந்தது என்ன தெரிஞ்சுவளா இருந்தது என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி தெரிஞ்சிருது. கிரகிருத்திய மனு சொல்கிறார் கிரகிருத்தியேஷு தக்ஷயா. ஒரு பெண் எப்படி இருக்குன்னா ஆத்த காரியங்களை நல்லா காரியம் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுட்டு அப்போ தான் செலக்ட் பண்ணுன்றார் புருஷனுக்கு பெண்ணையை செலக்ட் பண்ணிச்சு. கிரகாரி ஏசு தக்ஷயா இங்கே சொல்கிறார் ஒரு ஒரு பர்ல் ஒரு ரத்னம் பெருமாளுக்கு சாத்னாலும் நல்லா இருக்கிறது ஒரு கல் மேலே வச்சாலும் நல்லா இருக்கிறது. சுபகம் உபலபிம்பே சாதகும்பே ஒரு பொண்ணு பொண்ணுக்குள்ளே அதை பொதிச்சாலும் ரத்னம் நல்லா இருக்குது ஒரு கல் மேலே வச்சாலும் நல்லா இருக்கிறது பெருமாளுக்கு பொதிச்சாலும் நல்லா எல்லா இடத்தையும் நல்லா இருக்கும். பர்ல் பொருளேப்பா பெண் பெண்ணேப்பா பருளியும் பெண்ணையும் ஒன் பண்ணுறார் சுவாமி. இது சுவாமியினுடைய ஒரு ஏற்றம். சுபகம் உபால் இங்கே நியாயசாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணியிருக்க முடியாத வெங்கடநாதாச்சார சுவாமி என் பக்கத்தில் உட்காந்துருக்கார். இவர் நம்முடைய காலேஜுக்குள்ளே நம்முடைய விஸ்வவித்யா நிதியத்துக்குள்ளே இங்கே ப்ரொஃபஸராக வந்திருக்கார் சுவாமி. இவர் இவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கார் பயந்து தான் சொல்கிறேன் நானும். சுபகம் உபால விந்தே சாத்த கும்பே பீரத்னம் கனதி விபினபாகே காலகண்டே பி கங்கா காலகண்டே பி கங்கா கனதி கனதி என பிரகாசத்தை தீர்த்தா கனதி பிரகாசத்தை கன பிரகாசனே தாத்து அன்மரே கனதி பிரகாசிக்கிறது. இது என்ன கங்கை இருக்காளே எனக்கு பாருங்க இத்தனை இமாலயத்துக்குள்ளே பத்ரிகாஷ்டமத்துக்கு போகிச்சே கங்கை மண்டிமாக பெறுகிறார் அத்தனை இடங்களுக்கு மண்டிமா வந்துட்டு அங்கே அழகு அங்கே அழகு சிவனுடைய தலையிலியா அழகு பரமசிவனுடைய தலையிலியா அழகு கனதி விபினாபாகே காலகண்டேபி காலகண்டம்னா சிவன் அவன் தலைமையிலையும் பிரகாசிக்கிறா இங்கும் பிரகாசிக்கிறப்பா அங்கும் பிரகாசி பெண் பசங்கள் அப்படியேப்பா புக்காத்திலையும் நல்லா இருக்கா பரந்தாத்திலையும் நல்லா இருக்காப்பா நல்ல பசங்களுடைய ஸ்வரூபமே அப்படிப்பா ருக்மிணியா பேர்பட்டவளுப்பா மகா ஏத்தத்தை அடைஞ்சிருக்க முடியான நல்ல சம்ஸ்கார சம்ஸ்கிருதி சம்பன்னாளான ஒரு பெண் அவள் எங்கே தான் போனா எங்கே போனாதான் அவள் குறைஞ்சி போறாப்பா கனதி விபினபாகே காலகண்டே பி கங்கா வசிக சுத ஜனேவா வாசுதேவே அவனுடைய தகப்பனாராத்துக்குள்ளே அந்த ருக்மி அவன் இவனுடைய அவாந்தரம் சிசுபாலனுக்கு கொடுக்கணும் இவளையே சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இவளே அவாந்தரமோ அவாந்தரம் அவ தகப்பனா இருந்து அந்த தம்பியோ அண்ணனோ ஆகணும் அந்த ருக்மியை நம்படியானவன் அவனுடைய அவாந்தரம் அங்கேன்னு அண்ணாவே இருந்தா அவளுக்கு மனசுக்கு ஒரு விதமாக தொந்தரவும் இது பண்ணு என்ன பண்ணணுமோ அந்த காரியம் பண்ணிவிட்டா லெட்டர் எழுதிவிட்டு அவனுக்கு யாருக்கு கண்ணனுக்கு என்ன எழுதணுமோ அதை அவனுக்கு எழுதிவிட்டான் வறுமையாக இருந்துவிட்டா நன்னா இருந்துவிட்டான் உண்மை தெரியாது போல அவனுக்கு கூட்டம் ஜவாப்தாரி எல்லாம் பாதபத்மே வரத நிஜபரம் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்துவிட்டு அந்த பெண்ணு யாரு ருக்மிணி வசிக்க அதுக்காக சொல்கிறார் தேசிகன் அந்த நீச்சனுடைய கிரகத்திலையாகட்டம் வாசுதேவனுடைய கிரகத்திலையாட்டம் நன்னாகவே இருந்தா ருக்மிணி இப்போ அவர் பிரச்சனை கேட்குறார் திஸ் இஸ் தி ஜெனரலைசேஷன் ஆஃப் வேதாந்த தேசிகா வேதாந்த தேசிக கொனுகலு கொனுகலு கதித்தோர்த்தா நித்யம் உச்சோன்னதானாம் கனுபவதி விசேஷா க்வாபி நித்யோன்னதானாம் க்வாபி நித்ய உன்னதானாம் பரந்த நல்ல பசங்கள் நல்ல ட்ரைனிங்கை கொடுத்து கொடுத்துருந்தா பெண் பசங்கள் பாப்பனா ராத்திலே அவ நல்ல ட்ரைனிங்கை கொடுத்து கொடுத்துருந்தா அங்கேருந்து நல்லா இருக்காப்பா அங்கே நல்லா இருக்கு என்ன வார்த்தைகள் தேசிகனுடைய வார்த்தை சுவாமி கொனுபவதி விசேஷா குவாபி
நித்தியோன்னதானம் இத்தனை சொன்ன கடைசி வார்த்தை. இத்தனை பெரிய நாடகம், அத்தனை காவியங்கள், அத்தனை தரிசன சாஸ்திரங்கள், அத்தனை தமிழ் சாகித்யம், காவியம், ஒரு ஒரு காவியம் எழுதுறது ரொம்ப கஷ்டம் சுவாமி, ரொம்ப கஷ்டம். காவியஜ்ஞ சிக்ஷ காவியங்கள், அதுக்கு பின்னே இருந்த காவியங்கள் எல்லாத்தையும் வாசிக்கணும். நன்னா வாசிச்சிருக்கார், பிரதி ஒரு காவியத்தையும் நன்னா வாசிச்சிருக்கார். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நன்னா தெரிஞ்சு வருது அவருடைய கவி. அவர் கவிதாசனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கிறது சுவாமி மேலே என்று நன்னா தெரிஞ்சு வருது அநேக இடங்களுக்கு. கடைசியிலே சொல்ற சோதும் நிந்திதும் அஸ்மதுக்தன் அதவா சோடும் அசக்தன் ஜகத்து. இந்த ஜகத்து அஸ்வடி ஜகத்துப்பா, இந்த ஜகத்துக்காக நீங்கள் சங்கடப்படாதேங்கும் அட்வைஸ் பண்ணு, நல்ல காரியங்களை பண்றேங்க சுவாமி. இப்போ 10 நாள் 20 நாள் நம்ம ஸ்ரீனிவாஸ் தேசிக ஸ்ரீனிவாஸ் பட்டாச்சாரியர் சுவாமி தேசிகனுக்கு சர்வவிதமான அலங்காரத்தையும் இந்த ஆண்டவள் ஆண்டவன் சந்நிதியில் இருக்கும்படியான சமஸ்த கைங்கரிய பராளும் கூட அப்படி வந்து தேசிக அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் பண்ணிச்சு. அந்த அவர் அலங்காரம் பண்ண அவள் எல்லாரும் கூட அலங்காரம் பண்ணும்படியா நான் கேட்டேன், எங்கே ட்ரைனிங் உங்களுக்கு எல்லாம் இருக்கணும்? நீங்கள் பாருங்க, தனுர் மாதத்தில் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம். இப்போ இப்போ தேசிகனுக்கு எவ்வளவோ அலங்காரம், அன் இமேஜினபிள், அன் இமேஜின். காஞ்சிபுரத்தில் இருக்குல்லன்ற ஒரு சங்கடம் இல்லை நமக்கு இன்னைக்கு. இங்கே இதே காஞ்சிபுரம் ஆகி போச்சு. நம்ம கோவிந்தராஜன் சுவாமி அவர் காஞ்சிபுரத்தில் திருமாளகையை வாங்கியிருக்கார், இங்கே வந்திருக்கு. நான் கேட்டேன், ஏன் நீ போகல இன்னைக்கு அங்கே திருமாளகையை வாங்கி இங்கே வந்திருக்கிறேன்னு? இல்லை, இந்த இடமே நமக்கு நல்லா கண்டது, அந்த ஊர் காட்டலான்னு சொன்னார். அவள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தேசிகாபிமானம் அதெல்லாம் நம்ம திருக்குடந்தை சுவாமியினுடைய ஒரு திவ்ய தபஸின்னு நடந்து கொண்டிருக்க முடியாது. ஒரு அற்புதமான ஒரு தேசிக அனுபவ மண்டபம் இது, தேசிக அனுபவ மண்டபம். அதனால் சுவாமி சாதிக்கிறார். நாம் சில பேர் நாம் நல்ல காரியங்களை பண்ணலாம், நிந்தனம் பண்ணலாம், ஸ்தோத்திரமும் பண்ணலாம்ப்பா. இது ஜனத்துக்கு நிந்தனம் பண்ணும்படியான வழியும் தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ணும்படியான வழியும் தெரியாது. இதுகளுக்கு ஜனங்களை அசுடுறா, ஜனங்கள் எல்லாம் அசுடுகளைப்பா. சோடும் அது தடுத்துக்குண்டான சௌமியமாவே இருந்து உள்ள பொறுமையே இருக்கிறல்ல, அஷடஷடா காமெண்ட் பண்ணுறதுகள், அஷடஷடா ஸ்தோத்திரம் பண்ணுறதுகள். தோத்தும் நிந்தித்தும் அஸ்மதுக்தம் அதவா சோடும் சமூடன் ஜெகதி கிண்ணச்சின்மம் அப்பா. அவர் இயக்க அந்த ஸ்தைரியம், அந்த 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 இது அவருக்கு இருக்கும்படியாத மானசிகமான ஸ்தைரியம், அது பகவத் அனுபவத்தினும் ஆச்சாரிய ராமானுஜருடைய அனுகிரகத்தினும் நடாதூர் அம்மாளுடைய அனுகிரகத்தினும் ஆத்திரேய ராமானுஜருடைய அனுகிரகத்தினும் அந்த ஸ்தைரியம் சாஸ்திரம் கொடுத்து விடுறது சுவாமி. பகவானை கிஞ்சித் காலம் உபாசனம் பண்ணாலும் போகிறோம், ஆச்சாரியாக்களையே கிஞ்சித் காலம் உபாசனம் பண்ணாலும் போகிறோம். ஆச்சாரிய மந்திரத்தை உபாசனம் பண்ணுங்கோ, தேசிகோபாசனம் பண்ணுங்கோ, உபாசனமே பண்ணுங்கோ. பெருமாளியை எப்படி உபாசனம் பண்ணுறீங்களோ, தேசிகனையை நித்தியமும் உபாசனம் பண்ணணும். வேதாந்தாச்சாரியாய நமஹ, வேதாந்தாச்சாரியாய நமஹ, வேதாந்தாச்சாரியாய நமஹ. ஜெபிங்கோ, அந்த ஜபம் என்ன பலன் கொடுக்குறதுன்றது பாருங்க. ஒரு மாதத்துக்குள்ளவே அந்த ஜபத்துக்கு அந்த பலன் கொடுத்தே ஆகணாது. அந்த சுவாமியே அப்படி ஆனதுனால சின்ன சின்னம் நான் யாருக்கும் பயக்க மாட்டேன். எனக்கு என்ன அனந்த சிந்தன ரசே, என்ன சுவாமி இந்த தைரியம் எத்தாலே வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது என்ன சுவாமி சாதிக்கிறார். சின்ன சின்னம் அனந்த சிந்தன ரசே, அனந்த சிந்தன ஸ்வஸ்தே சிரம் தஸ்தூஷாம். அங்கே நின்றுட்டு இருக்கும்பா அந்த திருநாராயணன் கிட்ட, அவனுடைய திருவடியில் என்னை நாங்கள் சமர்ப்பணம் பண்ணிக்கணும்னு இருக்கோம். ஆனதுனால எங்களுக்கு ஒத்த அவளுடைய நிந்தியும் நாங்களுக்கு மனசுக்கு வாங்கி வருதில்லை, அவளுடைய ஸ்தோத்திரமும் வாங்கி வருதில்லை. யார் என்னமாவது சொல்லட்டுமே ஷிஷ், அது மேலே அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன தெரியுமா, லைஃப்லேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு, பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதெல்லாம் நாமக்கு இன்றைக்கெல்லாம் தேசிகனை அனுபவிக்கிறோம், அவருடைய கிரந்தங்களை அனுபவிக்கிறோம். இன்றைக்கும் ஆனந்தமாக இருக்க நிச்சயமாக நமக்கு ஆனந்தம் வருதுன்னு தேசிக கிரந்தத்தினோம் ஒன்று சொல்கிறேன். கடைசியில் சிஷ்யா சிக்ஷித என்னுடைய சிஷ்யாக்கள் எல்லாரையும் கூட நல்லா தயார் பண்ணிவிட்டேன். அப்பா சிஷ்யா சிக்ஷித புத்தயா ஏஷாம் வயம் ஏச்சா, நாங்கள் பெரியவாளுடைய சிஷ்யா, அத்ரேய ராமானுஜருடைய சிஷ்யம், நடாதூரம்மாளுடைய சிஷ்யம், நாங்கள் அந்த பரம்பரைக்கு சேர்ந்தவா, ராமானுஜருடைய சிஷ்யன். தனக்கு தான் அவருடைய காலத்தில் நான் இருக்கலையேன்னு சங்கடம் வேதாந்த தேசிகருக்கு. அதுக்காக சங்கல்ப சூரியோதயத்திலே 2 அங்கத்துக்குள்ளே தாயே சிஷ்யராயும் பகவத் ராமானுஜரியே ஆச்சாரியராகும் திக்விஜயத்துக்காக எல்லா இடத்துக்காக அவருடைய பர்மிஷன் சமஸ்த திக்லி சூத்திரர் வேதாந்த தேசிகரே சூத்திரர். வண்டர்ஃபுல் ஆக்ட், வண்டர்ஃபுல் ஆக்ட். அத்தை நாம் காக்கணும். ஆனதுனாலே நான் எழுதியிருக்கும்படியான இந்த சங்கல்ப சூரியோதய நாடகம் என்னுடைய சிஷ்யாக்கள் எல்லாரும் அனுபவிக்கிறேன் அந்த ஆசைப்பட்டிருக்கார். அவர் எத்தனை பேர் அனுபவிச்சு கொடுக்காலோ தெரியாது, அவரும் தான் ஆசைப்பட்டிருக்கார். நாம் என்னுடைய காலத்திலே எப்படியாவது போகட்டும்,
லேட்டர் பீரியட்ல வரப்படுவையா வரப்படுவானவா எல்லாரும் கூட சங்கல்ப சூரியோதயத்தை வாசிக்கிட்டோம். அப்படியே என்னுடைய ஆச்சாரிய பரம்பரையே இருக்கிறதே, இந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு இந்த கிரந்தத்தை சமர்ப்பணம் பண்ணி நான் விரும்பிக்கிறேன்ற சுவாமி விரும்பிக்கிறா போல நானும் கூட இன்னும் நீங்கள் எல்லாரும் சௌமியமாக ஸ்ரத்தாவந்தாளாக உங்களுடைய திருச்செவி செய்து என்னை கேட்டிருந்ததுனால நான் இந்த வாக்குத்தை ரங்கமன்னார் திருவடிகளையும் இவர் வேதாந்த தேசிகளுடைய திருவடிகளையும் உங்களெல்லாம் பாகவதாக ஸ்ரீ புருஷாக்கள் எல்லாரையும் உங்கள் எல்லாருடைய திருவடிகளையும் சமர்ப்பணம் பண்ணுவோம் விரும்பி மகாந்தம் ஆதித்யாஸ்துமாரே சர்வாணி ரூபாணி விசிக்கதீரா நாமானி கிருத்வா விபதஸ்யதாஸ்யே தாதா புனஸ்யாதி சிவராகா.